வணக்கம் மக்களே, மீன மீனவர் காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு நம்ம ஒரு ட்ரிப்பு கிளம்ப போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம். 2019 புதுசாக உருவாக்கின திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்க ஏலகிரிக்கு தான் போக போகிறோம். மக்களே, நிறைய பேர் சொல்லுவாங்க ஏலகிரினா எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்ட்டு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் போக போகிறேன். சரி, நம்மளே நேரில் போய் தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் கிளம்பியாச்சு. ஆஸ் யூஷுவல் நான் ஆன் டைம் 4:30 எழுந்து ரெடி ஆகிட்டேன். பட் எங்கள் அப்பா வந்து சொதப்பிட்டுருக்காரு டைமிங். இன்றைக்கி என்னன்ட்டு பார்ப்போம். எங்கள் பாட்டி வீட்டு போயிட்டு நான், எங்கள் அப்பா, ராகவன், தீபக் நாலு பேர் தான் கிளம்பணும். பிரசாந்தை வந்து ஆஃபீஸ் லீவ் கொடுக்க மாட்டேன்னுவே அவன் வரல. ஸோ பார்ப்போம். போகிற நிறைய ஒரு 4 to 5 பிளேசஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் வழக்கம் போல் ஐட்னரி. அங்கே போய் பார்ப்போம் எந்தெந்த பிளேஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு சொல்கிறேன். அதே மாதிரி எல்லா பிளேஸ்க்கும் நான் ஒரு காணொலி போடுவேன் வழக்கம் போல். கடைசியாக முடிஞ்ச அப்புறம் ஒரு பட்ஜெட் ட்ரிப் அண்டு ட்ராவல் கைட் எல்லாமே தான் இந்த ஏற்காடு திருப்பத்தூர் மாவட்டம் ஏற்காடு சீரீஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க, நீங்களோட காணொலிகளை போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டி போயிட்டுருக்கோம். எல்லாம் செட்டு. தீபக் தான் டிரைவிங். பச்சைக்கிளியில் போகல. நான் பச்சைக்கிளியில் போகலான்னு தான் எதிர்பார்த்து ட்ரிப்பே பிளான் போட்டோம். ஆனால் வந்து நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு பச்சைக்கிளியில் வேறு ஒரு ட்ரிப்பு திரும்பி அடுத்து பிளான் பண்ணுவோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ராவாக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. நானும் சின்ன எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சின்ன ஒன் டே ட்ரிப்பு பிளான் பண்ணும்போது கூட பீச்சு கூட விட மாட்டாங்க ராவாவை. நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ராவா ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போவே அலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமாம். ஸோ அத்தை இந்த காலநிலை பார்த்துருந்தாங்கன்னா அத்தைக்கு தெரியும். நிறைய வாட்டி நானும் கேட்டிருக்கேன் சின்ன வயசுல இருந்து விட மாட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. பார்ப்போம். வேலூர் எப்போ போய் சேருவோம்னு தெரியலங்க. மணி 7 ஆயிடுச்சு. பொறுமையாக போவோம். எங்க பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நிறுத்திருக்கோம். ராணிப்பேட்டை அங்கே இருக்க வந்து முருகன் இட்லி ஷாப்பு. ரொம்ப ஃபேமஸான ஷாப் ஆக்சுவலி இது. சென்னையில் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறையா இடத்துல பிரான்ச் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி இங்கே வந்து. ஸோ இங்கே இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. செம்ம க்ரௌடு இங்கே பார்த்தீங்கனாலே. நிறைய காசு ஃபுல்லாக செம்ம க்ரௌடு. இதில் எத்தனை பேர் ஏலகிரி வராங்க என்னன்ட்டு தெரியல. ஸோ ரூமு இப்போ தான் புக் பண்ணி முடித்தோம். ரூம் சுத்தமாக கிடைக்கவே இல்லை. ஏலகிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஏலகிரியாக ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தா இந்த லாக்டவுன் இதில் வந்து ஏலகிரிக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க போல். ரூம்ஸே சுத்தமாக கிடைக்கல. அப்புறம் அப்படி அப்படின்ட்டு ஏதோ ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்கும்ட்டு வேறு தெரியல. இது வரைக்கும் ரைடு வந்து ரொம்ப சூப்பராக பீஸ்ஃபுல்லாக காமாக போயிட்டுருக்கு. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. ஜாலியாக நல்லா பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வேலூர், அதுக்கப்புறம் ஆற்காடு, ஆம்பூர் அந்த ரூட்டு தான் போவோம். ஸோ ஏலகிரி போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஜலகாம்பரை வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கும் போனால் போயிட்டு போவோம். மேபி இந்த காணொலியிலே நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அதை மட்டும் தனியாக பிரித்து வேறு ஒரு காணொலியில் நான் போட்டாலும் போடுவேன். ஸோ போகிற வழியில் அது எப்படி டேர்ன் அவுட் ஆகுது, அங்கே எப்படி இருக்குன்னு சினாரியை பார்த்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஜலகாம்பரை அந்த ஃபால்ஸ் ஆண்டை வந்துட்டோம். தண்ணியும் வருது. சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோவில் கூட இருக்குது. ஸோ பார்ப்போம் அங்கே உள்ளே போயிட்டு குளிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு என்ன இருக்கா இடம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு மேபி குளிக்கிறது கிடச்சா நம்ம வேணா குளிக்க ட்ரை பண்ணலாம். தண்ணி எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 to 5 வந்து உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஈவினிங் 5 அப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. 6 o'clock மேலே உள்ளே இருக்கவங்கள 6 o'clockலாம் வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ பெர் ஹெட் என்ட்ரி வந்து 10 rupees. மொத்தம் 100 படிக்கட் சொல்லியிருக்காங்க. வெஹிக்கிள் என்ட்ரி 50 rupees. வெஹிக்கிள் என்ட்ரி ஒரு 50 rupees. கம்மி குரங்கு வருது. நான் ஃபோனை அப்படியே கைக்குள்ளேயே வச்சுக்கிறேன்.
பிடிங்கணும், பிடிங்கிட்டு போக போக காட்டு ஓட போகுது 50,000 பைசா. பொள்ளியிலே நாங்களாம் இறங்கி வரட்டும், எல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. எங்களுக்கு கூட்டமாக தான் இருக்குது, நிறைய பேர் வராங்க லோக்கலில் இருக்கவங்க. அந்த மாதிரி இப்படி தான் வழி. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு திரும்பி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கோயில் இருக்குது சின்னதாக, அப்புறம் படி ஏறி போகிற மாதிரி ஒரு கோயில் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் வந்து கோயிலுக்கெலாம் போகலை. ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ஜலகாம்பரை ஃபால்ஸுன்றது ரொம்ப சின்ன ஃபால்ஸு, ஈஸியாக போயிட்டு வந்து குளிக்க முடிஞ்சு. தண்ணியும் நல்லா ஃபோர்ஸாகவே இருந்தது, நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். நான் இந்தளவுக்கு நல்லாயிருக்கும்ன்ட்டு எதிர்பார்க்கல. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் பக்கத்தில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கெலாம் சின்ன சின்ன ஏரியா மாதிரி இருக்குது. நான் டாய்லெட் ஃபெசிலிட்டி அந்த மாதிரி எதுவும் வந்து இங்கே வந்து உங்களுக்கு இல்லை. ஸோ நீங்கள் இந்த ஃபால்ஸுக்கு மட்டுமே சென்னையிலேருந்து வந்துட்டு ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி போகலாம். நாங்கள் ஒரு அரௌண்ட் 6 கிளம்பினோம், 10:30 இங்கே வந்துட்டோம். திரும்பி ரிட்டர்ன் வந்து சென்னைக்கு நீங்கள் கிளம்பி போயிடலாம். ஆனால் நாங்கள் சென்னை கிளம்பி போகல, இங்கேருந்து ஏலகிரி போகிறோம். அடுத்து இப்போ நம்ம ஏலகிரி போகிறது, அந்த ஹில்ஸ் ஏறுறது, அதெல்லாம் தான் நம்ம இப்போ இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி காணொலியில் வந்து காமிக்க போகிறோம். இதுதான் வந்து நாங்கள் தங்கிட்டு இருந்த ரூமு. 4 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி பெட்டிலேயே 3 பேர் படுக்கலாம். தீபக் பார், சின்ன பசங்களாம் ஃபாரின்ல இந்த மாதிரி தான் 2 பெட்டு போட்டு வைப்பாங்க. தீபக் மேலே இருந்தால் பயமாக தான் இருக்கும். ஏசி டாய்லெட்டும் க்ளீனாக தான் இருக்குது. ரூம் வந்து நல்லாவே இருக்கு ஆக்சுவலி, பார்த்தேன்னா க்ளீனாக இருக்குது. பேசிக் இருக்குது ரூம் வந்து பார்த்தீங்கன்னா. நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்து booking.com இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் நேரடியாக ஃபோன் பண்ணி ரூம் வந்து புக் பண்ணுங்கள். ஏன்னா booking.com பண்ணால் உங்களுக்கு டாக்ஸ் இதாக இருக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து booking.com நீங்கள் பண்ணிங்கன்னா ரூம் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ஸ்டே கிடச்சிரும். அந்த இது வந்து நீங்கள் தான் எது இது சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. நாங்கள் வந்து இந்த டைமில் வந்து ஃபுல்லாக எல்லோரும் ஹோட்டல்ஸ் எல்லா ரூம்ஸுமே புக்குன்றனால
நாங்கள் புக்கிங் டாட் காமில் புக் பண்ணிட்டோம். 4000 பர் நைட், விச் இஸ் காஸ்ட்லி ஒன்லி 4000. ஆனால் பர் ஹெட் போகும்போது 1000 ஓகே, ஒன் நைட் தானே அப்படின்ட்டு சரின்ட்டு நாங்கள் இது பண்ணிட்டோம். சாப்பிட்டதும் பார்த்துருப்பீங்க, இங்கே பக்கத்தில் ஒரு பிரியாணி கடை இருந்தது, அங்கே தான் போய்ட்டு சாப்பிட்டு வந்தோம். சாப்பாடும் நல்லா இருந்தது பிரியாணி. இப்போ அது ஒரு அரௌண்ட் 500 கிட்ட ஆச்சு, சிக்கன் பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் சேர்த்து. ஸோ ஓவராலாக சென்னை டு ஏலகிரி வந்தது, அப்புறம் அந்த ஜலகாம்பரை ஃபால்ஸு, இங்கே வந்து இந்த ரூமு எல்லாமே இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் வந்தீங்கன்னா ஏலகிரி வரும்போது அந்த ஜலகாம்பரை ஃபால்ஸ் போயிட்டு அப்படியே அங்கேருந்து ஏலகிரி வாங்க, கண்டிப்பாக நல்லா இருந்ததுன்னே நான் சொல்லுவேன் நான். ஸோ இப்போ ஏலகிரியில் அடுத்தடுத்த காணொலியில் அடுத்தடுத்துல இருக்க நிறைய டூரிஸ்ட் பிளேஸு அதெல்லாம் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிற மக்களை, இதே மாதிரி மீண்டும் வேறொரு அழகான தருணத்தில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிற மக்களை, இதே மாதிரி மீண்டும் வேறொரு அழகான இடத்திலிருந்து மீண்டும் வேறொரு தருணத்தில் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நமது சாகசங்கள் தொடரும், காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் போய் ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடன் ட்ராவல் அப்டேட்ஸ், போஸ்ட்டு, ரீல்ஸு, கரண்ட் ட்ராவல் சுச்சுவேஷன் என்ன எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் கொடுக்குறேன். நம்ம மற்ற ட்ராவல்ஸ் பிளேலிஸ்ட் லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, மதுரை, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, ஏற்காடு, கொல்லி ஹில்ஸ், மதுரை எல்லா சீரீஸோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த சீரீஸோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லா காணொலியும் பாருங்கள், எல்லா லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.